மீண்டும் மீண்டும் தூண்டிலில் சிக்கி துடிக்கும் மீனாக தவிக்கிறது எம் இனம். கடலில் புயல் என்று கரை சேர வந்தால் துறைமுகத்திலும் காத்திருக்கிறது துயர நிலை. படகுகள் கவிழ்ந்து நம்பிக்கை இழந்து எம் இனத்தவன் தண்ணீரில் தத்தளிக்க மீனவ சமுதாயமே கண்ணீரில் மிதக்கிறது. சிறு அலையடித்தே உடைந்து போனதே, இது துறைமுகமா? கில்லை வெத்து காகிதத்தில் தீட்டப்பட்ட வரைபடமா? சீறி வெறும் மலைகளால் மீனவனின் கதறல் சத்தம் மட்டும் நித்தம் நித்தம் நித்தரையின்றி உயர்கிறதே. இச்சத்தம் கதர்ச்சட்டைக்காரர்களுக்கு கேட்கவில்லையா? கில்லை கல் நெஞ்சம்தான் பெருத்து போய் அது காது வரை வந்து காதுகளும் கல்லாகிவிட்டதா? ஆளி தொழிலாளியாய் மட்டும் முளைக்கும் நாங்கள் இன்று சாலை போராளிகளாய் மாறிவிட்டோம். பல போராட்டங்களையும் சந்தித்து விட்டோம். இருந்தும் சரியான தீர்வுகள் இன்னும் கிடைத்ததில்லை. பல கால காத்திருப்புக்கு பிறகு அரைகுறை நிவாரணங்களே நிகழ்ந்துள்ளன. கிரந்த உயிர்களுக்கு விலை பேசுவது ஒருபுறம் இருக்க, இருக்கும் உயிர்களை பாதுகாக்க தவறுவது ஏன்? போராடி நியாயம் கேட்டால் தீவிரவாதி என முத்திரை குத்துவது ஏன்? மீனவனே, கைகூப்பி வந்தவனிடம் கை நீட்டி வாங்கியதால் வந்த விளைவுகளே என்பதை உணர்ந்து கொள் என்றும், மீனவனை மீட்டெடுக்க மீனவனே இராணுவம் என்பதை புரிந்து கொள். உழைக்கும் வர்க்கத்தை உயரத்தில் வைக்கும் நாடே சிறந்த நாடு. சிகரத்தில் சேரும் வரை போராடு, இல்லையில் புடுங்கி வீசப்படுவாய் வேரோடு. தீமைகளை தீயிட்டு எரித்திட எழுந்துவா துணிவோடு.